ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து முட்டை கேக் அல்லது எக் புட்டிங் பார்க்க போகிறோம். ஸோ டூ எக்ஸ் எடுத்துட்ருக்கேன். இந்த எக்கோட ஒயிட்டும் எக்கோட எல்லோவும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இதை வச்சு ஒரு மிஸ்க் வச்சியோ இல்லை ஒரு பீட்டர் வச்சியோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு உட்டன் ஸ்டிக் வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. டூ எக்ஸுக்கு நான் வந்து 1 கப் சுகர் எடுத்துக்கலாம். நீங்கள் 3/4 கப்லேருந்து 1 கப், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ பேஸ்ட் ஆன் தேட் 3/4 கப் அல்லது 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. இது வந்து 2 கப்ஸ் ஆஃப் மில்க்குக்கு. மில்கோட ரேஷியோவும் சுகரோட ரேஷியோவும் பாதியாக இருந்தால் போதும். மில்க் 2னா சுகர் 1, அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் நீங்கள் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து காய்க்காத பால். ஸோ காய்ச்சின பாலில் யூஸ் பண்ணாதீங்க. காய்க்காத பாலில் 2 கப் இல்லை 2.5 கப் எடுத்துக்கலாம். நம்ம பார்க்கலாம் அளவு எவ்வளோ வருதுன்னு. ஸோ இது வந்து 2 கப்ஸ், அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். சுகரும் எக்கும் ஆல்ரெடி நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகியிருக்குது. இதில் நம்ம பாலையும் இப்போ மிக்ஸ் பண்ணணும். அதாவது பாலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிஃபார்மாக சுகர் அண்ட் எக்கோட மிக்சர் வந்து டிசால்வ் ஆகணும், மிக்ஸ் ஆகணும். அதுதான் மெயின். எக் பீட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நீங்கள் எக் பீட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் நம்ம இது பண்ணும்போது நீங்கள் எக் பீட்டர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே போதும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து நல்லா இன்னும் மிக்ஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஆற்றிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து நீங்கள் 2-3 டைம் இதை ஆற்றுனீங்கன்னா யூனிஃபார்மாக அந்த பால் சுகர் அண்ட் எக்கோட மிக்சர் மிக்ஸ் ஆகிடும். ஸோ இதை ஆற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெசர்ட், ஒரு புட்டிங். எக்கு, சுகர் ஆஸ் வெல் அஸ் மில்க், இது இவ்வளோ தான். இது தவிர வேறு எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு பேஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறது, இந்த பேஸ் வச்சு நம்ம நிறைய டெசர்ட்ஸ் ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா டெசர்ட்டுக்கும் இந்த பேஸ் ஃபஸ்ட்டு கற்றுக்கலான்னு சொல்லி நான் இன்றைக்கி இந்த ரெசிபி போடுறேன். இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு இட்லி குக்கர் இல்லை இட்லி பாத்திரத்தில் நீங்கள் வந்து வேக வச்சிடலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் இட்லிக்கு எடுக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இதை உள்ளே வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது இட்லி நம்ம எவ்வளோ 10 மினிட்ஸ் வேக வைப்போம். இதை என்ன பண்ணலாம், 10 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் நீங்கள் சிம்மில் போட்டுடுங்க. அப்படி போட்டு இதை நம்ம வேக வச்சிடலாம். இப்போ லிட்டு போட்டு ஃபாஸ்ட்லையும் ஒரு 5 மினிட்ஸ் சிம்லையும் நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம வெளியே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்மளோட புட்டிங் ரெடி ஆயிருக்குன்னு. ஓப்பன் பண்ண போகிறோம். சூடாக இருக்கு நல்லா. வாவ், ஓப்பன் பண்ணியாச்சு. புட்டிங் பாருங்கள் நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதை ரூம் டெம்பரேச்சர் வர்றதுக்கு அலோவ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இதை அப்படியே சூடாக எடுக்க முடியாது. ஸோ ரூம் டெம்பரேச்சருக்கு வர்றதுக்கு அப்படியே செட் ஆக விட்டுருங்க. இப்போ நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதையும் நம்ம வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது கேக் மாதிரி. ஸோ இதை நம்ம ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் 1/2 hour வச்சுட்டு எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இதில் நம்ம வந்து ஓரங்களை வந்து இப்படி ரிமூவ்
பண்ணி விடலாம். சைட் சைட் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இத ஒரு தட்டுல நீங்க கவுத்துனீங்கன்னா அழகா நம்மளோட புட்டிங் விழுந்துடும். பாருங்க, இப்ப இந்த தட்டுல கவுத்துறேன். புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. கேரமலைஸ் பண்ணி சுகரை இதுக்கு மேலே ஊற்றிக்கோங்க. அது ரொம்ப டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். இல்லை ஜாமை வந்து தண்ணியில் கரைச்சி கொஞ்ச நேரம் அடுப்பில் சூடு பண்ணி அதை இதுக்கு மேலே ஊற்றி இந்த புட்டிங்கை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள்.